அனைவருக்கும் வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தொடர்ந்து செல்விக்கு ஆதரவாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இத்தனை பிரச்சனைகளை கடந்தும் நம்ம தொடர்ந்து செல்விக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மோகன்ஜி மாதிரியான ஒரு மொக்க டைரக்டர் அப்படின்னு அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருந்தேன். நான் இங்கே பேசினது துபாயில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாதா ரவுடி, அவரோட காதில் போய் விழுந்துருச்சு. அவருக்கு உடனே கோபம் வந்து நான் போட்ட அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்டில் போய் அப்படியே வரி வரியாக எழுதுகிறாரு. பாவம், அவருக்கு தமிழ் கீபோர்டு கூட ஓப்பன் பண்ண தெரியல, அதில் வெறும் டங்கிலீஷ்லயே எழுதுறாரு. மோகன்ஜி பத்தி அந்த இடத்துல பேசிருக்கூடாதா? இல்ல, அப்ப ஒரு நல்ல டைரக்டர்னு சொல்றீங்களா? நல்ல டைரக்டர்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதிய இழிவுபடுத்துறாரு, அது எப்படி எப்படியோ இருந்துட்டு போறான்னு விட முடியும்? அது எல்லாத்தையும் தாங்க நம்ம கேள்வி எழுப்புறோம். ஆமா, இருக்கிறதுலயே மொக்க டைரக்டர் அவர் தான், அப்புறம் அவரே தான் சொல்ல முடியும். நீங்க எங்க துபாயில இருக்கீங்களா? துபாயில இருக்கீங்களா? அங்க என்ன வேலைங்க? செக்யூரிட்டிங்களா? அதே மாதிரி இவரு ஒரு டைரக்டர், பொது வெளியில பொது சமூகத்துக்காக நான் சினிமா பண்றேன் அப்படின்ற பேர்ல சாதி வன்மத்தோடு ஒரு படத்தை எடுத்து சாதியை தூண்டி விடுறாரு, சாதி சண்டையை வளர்க்குறாரு. அவர் பொது வெளிக்கு வர்றாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் தான் கேள்வி கேட்போம். இல்லை, அவர் எதுக்குங்க சினிமா எடுக்கிறாரு? அவர் எதுக்குங்க பொது வெளியில் சினிமா எடுத்து? இல்லைங்க, சினிமா எடுத்து அவர் அவரோட வச்சுக்கிறாரா? இல்லைங்க, சினிமாவை எடுத்து அவரே வச்சுக்கிறாரா? சினிமாவை வெளியிடுறது இல்லையா? ஒரு கொலகாரம் சிக்கனா கூட கொண்டு வரக்கூடாதா? எனக்கு ஒரு அரசியல் இருக்குது, நான் அதை பேசதான் செய்வேன். என்ன பேச வேண்டாம் சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. இல்ல, அவர் நல்ல டைரக்டர்னா அவர் எடுத்த அவரு ஒரு டைரக்டரா அறிமுகப்படுத்திருக்காரு, சினிமா எடுத்து வெளியிட்டு இருக்காரு. சரி, நீங்க அவர் எடுத்த படத்துல நல்ல படம் எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். பாப்பா விஷயத்துல எப்படியே ஸ்ரீமதி பாப்பா பாப்பா பாப்பான்னு அப்படியே பேசிட்டு இருக்கிறதா? அப்புறம் இதுக்கு மேல என்ன பேசுவீங்க? அப்புறம் நீங்க சொல்றது கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க. நீங்க மோகன்ஜி பத்தி பேசக்கூடாதுன்னா அது என்ன அரசியல்? ஏன் பேசக்கூடாது?
நீங்கள் கேட்கலைன்னா கேட்காட்டி போங்க. உங்களை நான் கேட்க சொல்லியே துபாயில் இருக்கிற உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என் வீடியோவை பாருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என்ன அடுத்தவங்களை கொண்டு வராங்க? அங்கே செக்யூரிட்டி வேலைக்கு தானே போயிருக்கீங்க ஐயா? ஐயா நீங்கள் அங்கே செக்யூரிட்டி வேலைக்கு தானே போயிருக்கீங்க? இல்லை நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு தானே போயிருக்கீங்க? எனக்கு நீ இத பேசு இத பேசக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் மோகன்ஜி வந்துட்டு இந்த மாதிரி படத்தை எடுக்காத அப்படின்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்குது எனக்கு. அது ஏங்க என் வீடியோவில் நான் என்ன ஏங்க என் சேனலில் என்ன பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்லலாம்? கேளுங்க, ஆனால் மோகன்ஜி பற்றி பேசக்கூடாதுங்கிறது என்ன அரசியல்? என்னோட சேனலில் நான் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்வேன். அந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருக்குதா நீங்கள் தாராளமாக அது மேலே நீங்கள் அது வழக்கு தொடரலாம். சரியா? அதுலேயும் அரசியல் இருக்கு, அதனால தான் நாங்கள் அதை பேசுகிறோம். சரியா? பாப்பா விஷயத்துல எல்லாரும் சம்பந்தப்பட்டாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லித்தாங்க ஆகணும். அதை விட்டுட்டு பாப்பா விஷயத்துல அதை அவங்கள பேசாத இவங்கள பேசாதனா இப்ப யார பத்தியுமே பேசாதுன்னா என்னன்னு பேசுறது? சும்மா பாப்பா 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 பாப்பான்னு பேசிட்டு போறதா? என்ன எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாரும் சம்பந்தப்பட்டிருந்தா எல்லாத்தையும் தான் கொண்டாந்து விடணும். மரியாதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன வா போன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆள் துபாயில இருந்து துபாயில் இருக்கிறவங்க எல்லாம் என் வீடியோ பாருங்க அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு கேள்வி கேளுங்க. நீங்க துபாயில போய் செக்யூரிட்டி வேலை செஞ்சுக்கிட்டு அங்க செக்யூரிட்டி வேலையை பார்க்காம வீடியோ பார்த்துட்டு இதே தப்பு இல்லையா? ஏங்க நீங்க யூடியூப் ஏங்க அங்க போயிட்டு என் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க வேலை யார் பாக்குறது? செக்யூரிட்டி வேலை யார் பாப்பாங்க? அத சொல்லுங்க, பேசலாம். யார் சாதி படம் எடுக்கிறாங்க, யார் சாதி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அவங்களையும் பேசுவோம். அது யாருன்னு சொல்லுங்க. எவன் எடுக்கிறான் எவன் எடுக்கிறான்னா யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எடுக்கிறாரு. அவர் தான் நிறைய சாதி படம் எடுக்கிறாரு. யாருங்க? யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மோகன்ஜி தான் எடுக்கிறாரு. வேற யார் எடுக்கிறாங்க? இப்போ நீங்க ஏன் முன்னாடி வந்து கேட்கலாம? நீங்க ஏன் போன்ல பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல நீங்க நேர்ல வந்து பேசுங்களா? ஏன் ஏன் வீடியோ போட்ட அப்படின்னு நீங்க நேர்ல வந்து பேசுங்க. நீங்க ஏன் அங்க துபாயில இருந்துட்டு பேசுறீங்க? அப்புறம் நான் மட்டும் என்ன மோகன்ஜி வீட்டுக்கு பக்கத்துலயே உட்காந்துருக்கேன்? இல்ல நான் என்ன மோகன்ஜி வீட்டு பக்கத்துலயே குடி இருக்கிறேன். துபாயில இருந்துகிட்டு
அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சார் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அடுத்த ஸ்டெப் நீ போடு பாப்போம் அப்புறமா. மறுபடியும் மோகன்ஜி பத்தியே பேசட்டுமா? நீ பேசு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மொக்க டைரக்டர் அப்படின்னு மூணு தடவை சொல்கிறேங்க. மோகன்ஜி ஒரு மொக்க டைரக்டர் அப்படின்னு அடுத்த வீடியோவில் மூணு தடவை சொல்லுவேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்குவோங்க. சரிங்க, நான் திரும்ப நான் மூணு தடவை சொல்லுவேன். இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டுருக்கிற ஒரு ஊருக்குள்ளே நான் ஆண்ட பரம்பரை, நான் பேண்ட பரம்பரைன்னு இங்கே சாதி வெறியை பேசிக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு 10,000 ரூபாயை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை. இங்கேருந்து துபாயில் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறோம். அங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்தா என்ன செய்யணும்? கக்கூஸ் கழுவணும், கார் கழுவணும், நம்ம கார் கதவை திறந்து விடணும். இப்படி ஒரு அடிமையாக அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு அப்பவும் புத்தி வரல பார்த்தீங்களா? ரமேஷ் தேவர் அங்கே போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு எதுக்கு சாதி வெறி? இந்த சாதி எங்கே வந்து நமக்கு உதவி பண்ணுது? இப்போது எனக்கு என்னோடய வயசுக்கு என்னுடைய ஒரு முன்னேற்றம்னு ஒன்று இருக்குமில்ல, ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் அதை கடந்து வந்திருப்பேன். அதுக்கு காரணம் என் ஜாதிக்காரன் கிடையாது. இப்போ கூட இடையில இடையில எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு தோல் கொடுக்கறது என் சாதிக்காரன் கிடையாது. என் சாதி தவிர மற்ற எல்லா சாதிக்காரங்களும் என் கூட நல்லா பேசுவாங்க. ஒரு கஷ்டம்னா கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஒரு மயிரளவு கூட எனக்கு என் சாதி கை கொடுக்கலை. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் என் சாதி கிடையாது, அவர்கிட்ட தான் பாடம் கற்றுக்கிட்டேன். என் சாதிக்காரங்கிட்ட தான் படிப்பேன போய் நிற்க முடியுமா? என் சாதிக்காரன் எவனும் எனக்கு இந்த அரசியலை சொல்லித்தரல. அந்த மாதிரி சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு மயிரையும் பிடுங்கினதில்ல. ஆனால் சொந்தமல்லாத எந்த சாதினே தெரியாது, எந்த மதம்னே தெரியாமல் எனக்கு உதவி பண்ணவங்க நிறைய பேர். அந்த மாதிரி தான் யாருக்கும் சாதி உதவாது, யாருக்கும் சாதி கை கொடுக்காது, எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவசரத்துக்கு உதவாது. சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். இன்னொரு சாதிக்காரங்க கூட சண்டை போடணும் வாடா அப்படின்னா வருவான். இப்போது உதாரணத்துக்கு நம்ம வரிச்சூர் செல்வ மன்னன் எடுத்துக்கலாம். அவர் எப்படி இருக்கார்? உடம்பு புல்ல நகை போட்டுட்ருக்காரு. அவரும் தன்னை தேவர்னு தான் அடையாளப்படுத்திக்கிறாரு. பிறப்பு பிறப்பு மனிதனாக பிறப்பு அந்த பிறப்பில் வந்து தேவனாக பிறக்கிறது பெரிய அடைப்பு. ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு சொந்த மண்ணை விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள பேத்தி பேரன் எல்லாத்தையும் விட்டுட்டு துபாய்க்கு போய் ஒட்டகம் மேய்க்கிறாரு, கக்கூஸ் கழுவுறாரு. நாம் போட்டிருக்கிற நகையிலிருந்து ஒரு சின்ன செயினை மட்டும் கழட்டி அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்குவார். ஆனால் அவர் கொடுப்பாரா? ஏன்னா அவரும் அந்த சமூகம் தானே, அவர் கொடுக்க மாட்டார். சாதி என்றைக்கும் கை கொடுக்காது. இப்போ அவர் அங்கே இருந்துக்கிட்டு வசனம் பேசுவார், நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. இங்கே இருந்துட்டு இவரும் அதே வசனம் தான் பேசுவார், நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு. சரி, ரெண்டு பேரும் ஆண்ட பரம்பரை தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கோங்க. இப்போ அவர் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு மோதிரத்தை மட்டும் கழட்டி கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கடையாக வச்சு பொழைச்சிக்குவார் அப்படின்னு சொன்னால் கழட்டி கொடுப்பாரா? அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரோட சொத்து அவருக்கு தான். அப்போ நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சம்பாதிக்கணும். இந்த சாதி வந்து சம்பாதிச்சு கொடுக்காது. நம்ம ஒரு பைபாஸில் போயிட்டுருக்குறோம், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, அந்த வழியை வேகமாக வரவன் டப்புன்னு பிரேக் அடிப்பான். ஐயோ, யாரோ விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு. அவன், அண்ணே நீங்கள் என்ன ஜாதினே அப்படின்னு கேட்டுட்டு, டே நான் தாண்ட ஆண்ட பரம்பரை, விழுந்து கிடக்குறேன், தூக்க மாட்டேயா அப்படின்னு கேட்டு, அப்புறம் ஊ நம்ம ஆண்ட பரம்பரையானே, அப்புறம் டர்ன்னு பிரேக்கை போட்டு அப்புறம் வந்து தூக்குவானா? இல்லை, ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான், அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு தோணும். அவன் என்ன சாதின்னு கேட்கவே மாட்டான். அப்போது சாதி எங்கே வேலை செய்யும்? சண்டைக்கு மட்டும்தான் தேவைப்படும். இந்த சாதியை யார் பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்காது, அவனுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் இருக்காது.
அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நம்ம எதை சொல்லி நமக்கு சப்போர்ட்டை தேடிக்கிறது, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நாம் பண்ணுற தப்பெல்லாம் ரைட்டுன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அந்த ஒன்றுக்கு மற்றவன் தான் சாதி பேரை சொல்லி கூட்டத்தை சேர்த்துக்குவான். அந்த சாதி யாரையும் முன்னேற்றுறதுக்கு பாடுபடாது, ஒருத்தனோட பொழப்பை கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். மீண்டும் பேசுவோம், நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.